வணக்கம், நான் மனோகரன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.10 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 1, 1, 2, -1, 3, 2. ஸோ இந்த சம் தான் போன வருஷம், அதாவது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் கேட்ட 5 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பார்த்துக்காங்க. கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் 1, 1, 2, -1 அண்டு 3, 2. அது கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், அதாவது இந்த 3 புள்ளிகள் வழியாக போகணும் அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு. இப்போ தான் அதே பாருங்கள், இந்த 3 புள்ளி பாருங்கள், இந்த வட்டத்தை நம்மளை குறித்து கேட்டிருக்கேன். அதாவது ஒரு இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா, இந்த வட்டம் பார்த்திங்கன்னா, இந்த 2, 1, 1, 3, 2, இந்த 3 புள்ளிகள் வழியாக போச்சுன்னா இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வட்டத்துக்கு இந்த சர்க்கிளுடைய சென்டர்னு ஒன்று கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு ஈஸி. சென்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் மேலே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கானா, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அளந்த மாதிரி கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரேடியஸ் கிடைச்சிடும். அது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரேடியஸ் கிடைக்கும், அது இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரேடியஸ் கிடைச்சிடும். சென்டரை கண்டுபிடி கொடுத்தானே பிரச்சனையே இல்லை. ஸோ அது சென்டர் இல்லாதனால தான் கொஞ்சம் இது வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அந்த கான்செப்ட் வச்சு போடணும். ஸோ அதனால தான் அது 5 மார்க்கு கொஞ்சம் பெரிய சமமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியாது, அதனால் இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். x²y²+2gx+2fy+c=0 ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம் சர்க்கிளுடைய ஈக்குவேஷனை. ரைட், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள் எந்தெந்த பாயிண்ட்டில் பாஸ் ஆகுது, இது பாசிங் த்ரூ த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்ஸ் 1, 1, 2, -1, 3, 2, இந்த 3 பாயிண்ட்கள் வழியாகவும் அந்த வட்டம் போகுது. அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே அந்த வட்டத்தின் மேலே தான் இருக்கும். அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே அந்த வட்டத்தினுடைய ஈக்குவேஷன் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மீண்டும் ஒரு முறை எழுதுகிறேன், x²y²+2gx+2fy+c=0. நான் கண்டுபிடிக்கிற சர்க்கிள் இதுதான் வச்சுக்கோங்களேன், இந்த வட்டத்து மேலே தான் இந்த 3 புள்ளிகள் இருக்கும். அப்போ இந்த 3 புள்ளிகள் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இந்த 3 பாயிண்ட்ஸும் இந்த பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட்ஸும் இந்த சர்க்கிள் மேலே தான் இருக்கும். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா, எக்ஸுக்காக 1, ஒய்க்காக 1, அப்படி பண்ணிங்கன்னா 1+1, 2g+2f+c=0. இந்த இடத்துல ஆட் பண்ணால் +2=-2 ஆகும். ஸோ இது ஈக்குவேஷன் மாதிரி 1 எடுத்துக்காங்க. செகண்டாக 2, -1, எக்ஸுக்காக இங்கே 2 போட்டு ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகும். இந்த இடத்துல -1 போட்டு ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 போட்டு இங்கே மல்டிப்ளை x2 போட்டால் இந்த ஆள் 2, 2 2 2 4g, ஒய்க்கு -1 போட்டதுனால இந்த இடத்துல -2f+c=0, ஆட் பண்ணால் 5 = -5. மூணாவது இருக்கக்கூடிய பாயிண்ட் 3, 2, இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணினா கிடைக்கணும், 9+4+6g+4f+c=0, ஆட் பண்ண வேல்யூ =13. இந்த +13 = -13 மாறுது நமக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன் பாருங்கள், ஜிஎஃப்சி 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம 10th படித்து அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ரைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதிருக்கோம், செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணும்போது, இந்த சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும், இது மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும், இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகுது. அப்போ +c - c கேன்சல்னா அது ஆட் பண்ணால் கிடைக்கும் 2g - 4g, -2g. இங்கே ஒரு 2f, இங்கே ஒரு +2f, 2, 2, +4f, இந்த இடத்துல +5 ஆகும், இது -2, 5 - 2 போச்சுன்னா 3. ஸோ இது 4th ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3rd ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது 3rd ஈக்குவேஷன். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த c ஆகும், சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆகும். ஸோ இது -6g, இது +4g, -2g. இது -4f, இது -2f, ஆட் பண்ணால் -6f. இது +13, இது -5. அப்போ 13 - 5 - 1 வேல்யூ =8. இது 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 4th ஈக்குவேஷனையும் இந்த 5th ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் ஒரு GOFI ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்போ 4th ஈக்குவேஷன் இந்த 5th ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறேன். 4th ஈக்குவேஷன் எழுதிருக்கேன், அது -2g + 4f = 3. 5th ஈக்குவேஷன் -2g - 6f - +8. ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது -+ ஆகும், இந்த -+ ஆகும், இந்த +- ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த +2, இந்த இடத்துல -2g, இது +2g கேன்சல்னா இது 4f, இது 6f, ஆட் பண்ணால் 10f. இந்த பார்த்தீங்கன்னா -5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா f = -1/2. அப்போ f = -1/2 அப்படின்னா, அடுத்து நமக்கு ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் நம்பர் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்குது, அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4ங்கிறது. அப்போ -2g + 4f வேலையிலப்பா -1/2 + 3. இது அப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க, இது செகண்ட் டைம் கேன்சல் பண்ணால் வேலைக்குள்ள -2 வந்து போனால் +2 ஆகும். அப்போ 2 + 3 என்னாகும், 5. 2 அடிவைப்னா g = -5/2. அப்போ ஜிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா,
இந்த எஃப் வேல்யூ ஜி வேல்யூ கொண்டு போய் எஃப்க்கு மைனஸ் ஒன் பை டூ ஜிக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கிடைச்சிருது. இந்த டூ டூ கேன்சல் பண்ணால் மைனஸ் ஃபைவ், இந்த டூ டூ கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் ஒன், ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க ஆட் பண்ண வேல்யூ கூட மைனஸ் சிக்ஸு, மைனஸ் சிக்ஸ் அந்த போனால் ப்ளஸ் சிக்ஸ் ஆகும். அப்போ சிக்ஸில் ஃபோர் டூ மைனஸ் பண்ணால் வேல்யூ கூட ஃபோர். இது அப்படியே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த டூ ஜி எக்ஸ் டூ எஃப் ஃபைவ் ப்ளஸ் சி இருங்களா, ஜி ஜிக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ, எஃப்க்கு வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ, சி சிக்கு வேல்யூ பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர். இந்த டூ டூ கேன்சல் பண்ணால் இங்கே ப்ளஸ்ன்னு மைனஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸு, டூ டூ கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒய், ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் அந்த மூணு பாயிண்ட் வழியாக போகக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷன். இது வரைக்கும் பார்த்துக்கேன். ஸோ இதுதான் இந்த வருஷம் ஆன்லைனில் கேட்ட ஃபைவ் மார்க் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்மர்ஸ், இந்த ஃபார்மர்ஸ் சொல்லிடுற இந்த கிளாஸில் இந்த ஃபார்மர்ஸ் மெமரி பண்ணி வச்சுக்காங்க. மெமரி பண்ணிங்கன்னா மண்டே வரக்கூடிய கிளாஸஸ் வந்து சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வந்து இந்த ரெண்டு நாளுக்குள்ளே இந்த ஃபார்மர்ஸை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அண்ட் நார்மல் அட் எ பாயிண்ட் பி ஆன் எ கிவன் சர்க்கிள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் ஒரு சர்க்கிளுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன் வரைஞ்சோமா அந்த டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் நார்மலுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ முன்னா டேஞ்சன் நார்மல் என்ன கவனிச்சுக்காங்க, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிள் மேலே எனி ஒன் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, இந்த பாயிண்ட் அவனே கொடுத்துருவான். ஸோ இந்த பாயிண்ட் அவனே கொடுத்துருவான். இந்த பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு நேம் என்னது, டேஞ்சன். அந்த பாயிண்டில் இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு நேம் நார்மல். மின்னு இந்த லைனுக்கு நேம் நார்மல், இந்த லைனுக்கு நேம் தான் டேஞ்சன். லைட்டாக தொட்டுக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் தொடுகோடுன்னு சொல்கிறோம். அந்த தொடக்கூடிய புள்ளி வழியாக இந்த தொடுகோட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போட்டிங்க, தொண்ணூறு டிகிரி கோடு போட்டால் அந்த கோட்டுக்கு பேர் நார்மல். அந்த தொடக்கூடிய புள்ளி வழியாக போட்டால் அது முக்கியம், அந்த கோட்டுக்கு பேர் நார்மல். அதை இதுக்கு பேர் தமிழில் தொடுகோடுன்னு சொல்கிறோம். இந்த கோட்டுக்கு பேர் தமிழில் செங்குத்து கோடுன்னு தான் சொல்கிறோம், செங்கோடுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்துக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஐ ப்ளஸ் ஈக்குவல் ஜீரோ. இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், இந்த பாயிண்ட் சொல்லுவீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். அந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் மெமரி பண்ணிக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல ஃபார்மை பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒய் ஒன் ப்ளஸ் டூ, அதான் சரி டூ வராது, இந்த இடத்துல ஜி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஃப் ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ. இதுதான் இந்த டேஞ்சன் தான் தொடர்பு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் தான் நார்மல். அதான் இந்த இடத்துல பர்பெண்டிகுலராக போச்சிங்களா செங்குத்தவர் கூட இந்த கோட்டினுடைய சமன்பாடு, இந்த நார்மலுடைய ஈக்குவேஷனை சிறப்புனா ஒய் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஜி ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபார்மர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. ரைட், ஸோ இது வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ் பார்த்துக்கிறது. இன்னொன்று ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்காங்க. டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் அப்புடின்னா இது என்ன வச்சுக்காங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இது இந்த சாப்டருக்கு மட்டும்தான் இல்லை, இது இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இது ஆக்சுவலாக இங்கே மெமரி பண்ண இந்த ஃபார்மர்ஸ் வந்து சர்க்கிளுக்கு டேஞ்சன் நார்மல் இதுதான் பொருந்தும். ஆனால் இங்கே நான் சொல்ல வர்றது கவனிச்சிங்க அப்படின்னா இது சர்க்கிள் அடுத்ததாக படிக்க பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலான்னு படிக்க போகிறோம். அது இல்லாமல் டிஃப்ரென்சியேஷன் சாப்டர் செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்க போகிறோம், அது எல்லா சாப்டருக்கும் இது காமனாக வரும். எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுல எக்ஸ் எக்ஸ் ஒன், ஒய் ஸ்கொயருக்காக ஒய் ஒய் ஒன், எக்ஸுக்காக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பை டூ, ஒய்க்காக ஒய் ப்ளஸ் ஒன் பை டூ. இந்த டைம் அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த எக்ஸ் ஒன் கமா ஒன் பாயிண்டில் டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து நார்மல் ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டென்த்தில் படித்தா இந்த பர்பெண்டிகுலராக ஒரு லைன் மாற்றவும்ல அந்த கான்செப்ட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது மெமரி பண்ணிக்காங்க வேணாங்கள ஃபார்முலா. ஸோ இது இந்த கான்செப்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்டும் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போகிறது சம்மு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்து வச்சுக்காங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் எக்ஸ்ன் பண்ணும், ஒய் ஸ்கொயர்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒய் ஒய் பண்ணும், எக்ஸுங்கிற இடத்துல இந்த வேல்யூ ஒய்ங்கிற இடத்துல இந்த வேல்யூ பண்ணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க. ரைட், ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ரீமார்க் ஒன்று கொடுத்துருக்கோம். தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் அட் எக்ஸ் ஒன் கம் ஒய் ஒன் டூ த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ் ஒன் கம் ஒய் ஒன்னுங்கிற பாயிண்ட் ஒரு டேஞ்சன் ஒரு தொடுகோடு ஒன்று வரைஞ்சிங்கன்னா அதோடய ஈக்குவேஷன் இப்போ தான் சொன்ன பாருங்கள். இந்த ஃபார்மை மெமரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் எக்ஸ் ஒன், ஒய் ஸ்கொயருங்கிற இடத்துல ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் அந்த ஏ ஸ்கொயர். அது எந்த மாற்றமில் போட்டிங்கன்னா இது வந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன் இந்த பாயிண்டில் வரைஞ்சிங்கன்னா அந்த சர் டேஞ்சன் தொடுகோட்டினுடைய சமன்பாடு இதுவாக தான் இருக்கும். ரைட், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே வட்டத்துக்கு செங்கோட்டினுடைய சமன்பாடு நார்மலுடைய ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஃபார்மல் மாதிரி பண்ணுறேங்க, எக்ஸ் ஒய் ஒன்
மைனஸ் ஒய் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஃபார்மா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், தி நார்மல் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது கவனிச்சுக்கோங்க, இந்த சர்க்கிள் சொல்லுங்களா, இந்த சர்க்கிளுக்கு ஒரு நார்மல்னு ஒன்று வரையணும். அது நார்மலுங்கிறது கவனிச்சுங்க. இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா தெரியணுங்க, இது டேஞ்சன், இது நார்மல் சொல்கிறோம். சர்க்கிளுக்கு நார்மல் ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நார்மல் அப்படிங்கிறது அந்த செங்குத்து கோடுங்கிறது அந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளி வழியாக தான் இந்த இடத்துல தான் சர்க்கிளுக்கு சென்டர் இருந்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது கொஞ்சம் கண்டிப்பாக நீட் விட்டிங்க அப்படின்னா அந்த செங்குத்து கோடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வட்டத்தினுடைய எந்த புள்ளி வழியாக போகும், மையப்புள்ளி வழியாக தான் இந்த கோடு போக அது உறுதியாக, அது எந்த மாற்றமும் இல்லை. சர்க்கிளுக்கு இது பொருந்தும், அது எந்த சர்க்கிளாக இருந்தாலும் சரி அந்த சர்க்கிளுடைய சென்டர் என்னவோ, அந்த வட்டத்தினுடைய மையம் என்னவோ, அந்த மையப்புள்ளி வழியாக தான் அந்த நார்மல் செங்குத்து கோடு போகும். அந்த நார்மல் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாஸ் ஆகும். அது பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒரு நோ ரீமார்க்கு கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம்னா, கண்டிஷன் ஃபார் த லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டு த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அண்டு ஃபைண்டிங் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். அந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும், தொடுகோடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, அதனுடைய பாயிண்ட் ஆஃப் காண தொடுபுள்ளி என்ன. அதாவது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இந்த கோட்டினுடைய சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடு இந்த வட்டத்தை இப்போ தொடலை. ரைட், ஒருவேளை இந்த லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த லைன் இந்த சர்க்கிளை இந்த இடத்துல தொட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னா, டச் பண்ணும் அப்படின்னா அதுக்கான நிபந்தனை, அதுக்கான கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு கொஞ்சிக்கோங்க, சி ஸ்கொயர்னுடைய வேல்யூவும் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் வேல்யூ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இந்த வட்டத்தை கண்டிப்பாக தொட்டுக்கிட்டு தான் போகும், எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரெண்டு சமமாக இருந்ததுன்னா இந்த கோடு இந்த வட்டத்தை தொடும் உறுதியாக, அது எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் தொட்டத்துக்கான கண்டிஷன் பார்த்துக்காங்க. சரி, தொட்டுச்சுன்னா எத்தனை தொட்டுட்டு போகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ டேஞ்சன் அப்போ தொட்டுட்டு போச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் டேஞ்சன் சொல்லிடுவோம். அப்போ தொடுகோடுன்னு சொல்லிட்டோம். அப்போ எத்தனை நேரம் தொடும், ஒரு இடத்துல தொட்டுட்டு போகுமா, பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஒரு இடத்துல இருக்குமா, அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் தொடுபுள்ளி என்ன சிறப்புன்னா எய்தர் ஆர் ஒன்று இந்த வடிவத்தில் இருக்கும் அல்லது இந்த வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் மெமரி பண்ணிக்காங்க. ஃபார்முலா மைனஸ் ஏஎம் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் கம்மா ஏ பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இந்த டைப்பில் இருக்கும் இந்த புள்ளி, இந்த தொடக்கூடிய இந்த புள்ளி அல்லது இந்த வடிவத்தில் இருக்கும். இந்த மைனஸ் குறிய தூக்கி இந்த பக்கம் இது போட்டுக்கோங்க. அந்த மைனஸ் ஒன்று முன்னாடி எக்ஸுங்கிற டைமுக்கு வரும் அல்லது ஒய்யுங்கிற டைமுக்கு வரும், மற்றபடி வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த வடிவத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளி இருந்திருக்கும், அந்த தொடு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்திருக்கும். ரைட், ஸோ இப்போ தொட்டுக்கிட்டு போயிடுச்சு இந்த லைனு, அப்போ தொட்டுக்கிட்டு போச்சு அந்த லைனுக்கு பேர் சொல்லுவோம் டேஞ்சன் சொல்லுவோமா. அப்போ டேஞ்சன் ஒன்று வரைகிறோம், அப்போனா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற லைன் இங்கே தொட்டுச்சா. அப்போ அந்த சிக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறோம், அந்த இடத்துல சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குமா. அப்போ ரூட் எடுங்க, அப்போ சி ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த சி இது ரெண்டு ஈக்குவல்னா தான் தொழுதுன்னு அர்த்தம். அப்போ சியினுடைய வேல்யூ கொண்டு போய் அப்படியே இந்த ஈக்குவேஷன் தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் பி, அதாவது பிங்கிற பாயிண்டில் ஒரு டேஞ்சன் வரைஞ்சிங்கன்னா அது எப்படி இருக்கும் கண்டிப்பாக, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த சின்னு வருங்களா, அந்த சிக்கு தான் வேல்யூன்னு சொல்லியிருக்கோம், சீக்கு தான் வேல்யூ இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இந்த வடிவத்தில் தான் கண்டிப்பாக இது ஏ அப்படி ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இந்த வடிவத்தில் தான் எந்த டேஞ்சன் வரைஞ்சாலும் அந்த டேஞ்சன்ஸ் இருக்கும். இப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தியரம் இருக்குது, அந்த இடத்துல அந்த தியரம் அப்படி பார்த்துக்கங்க, சும்மா ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்காங்க. ஃப்ரம் எனி பாயிண்ட் அவுட் சைடு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ டேஞ்சன்ஸ் கேன் பி ட்ரான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துக்கு வெளியே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அந்த புள்ளியில் இந்த வட்டத்துக்கு எத்தனை டேஞ்சன்ஸ் வரைய முடியும், மேக்ஸிமம் ரெண்டு டேஞ்சன்ஸ் வரைய முடியும், அதுக்கு மேலே நம்மளால் வரைய முடியாது அப்படின்னு சொல்கிறது இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.